ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஏதாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணனீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தெளிவாக தெரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். நியூ யூசராக இருந்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்னு கொடுங்க. ஸோ நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்க அப்படின்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இவங்க கேட்டகிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. கொடுத்துட்டு சைன் அப் கொடுங்க. ஸோ உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறையா இருக்குது, டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் சர்வீஸ் வைஸ் கொடுங்க. ஸோ இதில் வந்து 43 பேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா சர்ச் பண்ண தேவையில்லை. இதில் சர்ச் பட்டன்லேயே போயிட்டு நீங்கள் வந்து இன்கம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ஆர்இவி 103 இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேண்ட் கேன் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஏற்கனவே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா மேலே ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு எல்லாமே இங்கிலீஷ்லேயும் இந்த சைடு வந்து தமிழ்லேயும் டைப் ஆகும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணினீங்கனாலுமே தமிழில் வந்து டைப் ஆகும். அட்ரஸ் எல்லாமே வந்து டைப் பண்ணிவிட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும், அதை என்ட்ரி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். பேங்க் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாமே வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பேங்க் நேம் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொசீட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சே நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேணால் நீங்கள் அந்த நம்பர் கொடுக்க முடியும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களோட நேம் என்ட்ரி பண்ணிடுங்க, ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு, மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு, இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதோடய ரிசல்ட் வந்து காமிக்கும் உங்களோட கேன் நம்பரு. ஸோ நீங்கள் கேன் நம்பர் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய ரிசல்ட்டை காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வந்துருச்சு. ஸோ சேவ் ஆஸ் நியூ கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மேண்டேட்ரியாக என்ட்ரி பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் கேன் நம்பர் என்ட்ரி பண்ணுறதுக்காக நீங்கள் என்ட்ரி பண்ணது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ அதை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ ஏற்கனவே கேன் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணதுனால ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கீழே இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். டோட்டல் ஃபேமிலி நம்பர்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த சைடு வந்து தமிழில் அவங்க பேரை டைப் பண்ணணும். அதே போல் வந்து மேலாக ஃபீமேலான்னு கொடுக்கணும். ப்ரொஃபஷனல் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். இதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மந்த்லி இன்கம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆனுவல் இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுங்க.
ஸோ இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு, இப்போ வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மேண்டன்ட்ரி. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும், அது வந்து ஜேபிஜே இமேஜில் இருக்கணும். ஸோ சப்போர்ட்டிங் ஃபைல் டைப்பும் கொடுத்துருக்காங்க, சைஸும் கொடுத்துருக்காங்க, சைஸ் ஆஃப் ஃபோட்டோஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் எனி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து மேண்டன்ட்ரியாக நீங்கள் கொடுக்கணும். அதே போல் உங்களோட ஃபேமிலி ரேஷன் கார்டோ அல்லது வந்து ஸ்மார்ட் கார்டோ வந்து மேண்டன்ட்ரியாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த நாலுமே வந்து மேண்டன்ட்ரியாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் இது நாலுமே அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அடுத்து பேமெண்ட் ஆப்ஷனே வரும். ஒருவேளை நீங்கள் வந்து இது லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பயம் வேண்டாம். லாக் அவுட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் இப்போ ரெண்டு அப்ளிகேஷன் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ பேலன்ஸ் ரெண்டு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வழக்கம் போல் இது இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு சேவ்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஏற்கனவே அப்லோட் பண்ணின அந்த ஸ்டேட்டஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ ஏற்கனவே ரெண்டு அப்ளிகேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ண முடியும். ஸோ எது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் சேவ் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டிலேருந்து ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமே மேலே வந்து சேவ்டு அப்ளிகேஷனில் போயிட்டு ஸோ அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம், ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும், இதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 days அல்லது 7 days வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் இதில் வரும். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.